லட்சுமி. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் நேர் கடிதம். பேர் மட்டும் தான் கொஞ்சம் கேட்கறதுக்கு பழசா இருக்கும், ஆனா லெட்டர்ஸ் எல்லாமே புதுசு. நான் உங்க பாலா பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் அடுத்ததா படிக்க போற கடிதம் யாருது அப்படின்னாக்கா மிஸ்டர் தினேஷோடது. இவர் ஆழ்வார்பேட்டில் இருக்காரு, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யறாரு. இவங்க வைஃப் பேரு ஐஸ்வர்யா. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, எனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா வீட்டில் தனியா இருக்கிறப்ப எனக்கு அப்பப்ப தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம் வருது அப்படின்னு இருக்காரு. என்ன பண்றதுனே தெரிலன்னு சொல்லியிருக்காரு. தினேஷ் எனக்கு இந்த லெட்டர் படிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப பயமா தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல டாக்டரா போய் பாருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஒரு நல்ல டாக்டரா போய் பாருங்க. ஒரு நல்ல டாக்டரா போய் பாருங்க. ஒரு நல்ல டாக்டரா போய் பாருங்க. ஒரு நல்ல டாக்டர். என்ன சார், கரண்டே இல்லாத இடத்துல கை வச்சு துடிக்கிறீங்களா? யார் ரவி சொன்னானா? ஏய் கோச்சுக்காத கோச்சுக்காத, சும்மா தான் சொன்னேன். இப்பதான் ரவி கால் பண்ணி அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நான் தான் சாரி சொல்லிட்டல, பேசாமே போனா எப்படி? எதுக்கு இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகுற? நான் நல்லா தான் இருக்கணும் உண்டு நிரூபிக்கணுமா? எப்படி? ஏய் எப்படி? நீங்க நல்லா தான் இருக்கீங்க. வேட்கை, ஒருதலை, உள்ளுதல், மெலிதல், ஆக்கம், செப்பல், நானும் வரையறைத்தல். என்னாச்சு? குடிக்க தண்ணி வேணும். யாரோ பேசுறாங்க, பயமா இருக்கு. என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டப்படுற? ஒண்ணு இல்ல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். போ, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போறேன். இனிமே என்ன கூப்பிடு.